ரொம்ப பேசி பழக்கமே இல்ல எனக்கு. அது பேசுறது எப்படி பேசணும் பாக்கணுங்கிறதுக்காக அலைவேலுமணி வந்து இது ஒரு ஏற்பாடு பண்ணி அலைவேலுமணியும் சங்கீதம் ரொம்ப தெய்வீகமான ஒரு ஒரு அம்சம். தினமும் சுவாமி வந்து நமஸ்காரம் பண்ணி சோத்திரமனமும் ஒரு இல்லை பாடிட்டே இருந்தாலே அதுவே அதுவே பெரிய ஒரு ஸ்தோத்திரமாக என்ன கீர்த்தனைகள் எல்லாம் எல்லாம் சுவாமி பேர் தான் பண்ணிருக்கு. அதுக்காக தனியே ஒரு உண்டு பாடலை பாடினாதான் சுவாமி வந்து கேட்பாருன்றது இல்லை. ஏதோ அந்த சுவாமிகிட்ட நாலு கீர்த்தனை பாடினா கூட தெய்வாம்சம் தான் இருக்கு. கீர்த்தனை பாடுறதுங்கிறது ரொம்ப சகஜம். தேசத்திரி கீர்த்தனை, சாம சாஸ்திரிகள் கீர்த்தனை, உச்சேந்தர் கீர்த்தனை, பட்ம சுப்பிரமணியர் கீர்த்தனை, ராமநாதபுரம் பூச்சிங்க கீர்த்தனை, அவ்வளவுதெல்லாம் கீர்த்தனை எல்லாம் நிறைய பண்ணியிருக்கா. அதெல்லாம் பாட வேண்டியது ரொம்ப அவசியம்தான். ஆனாலும் பாடுறதுக்குன்னு ஒரு காலம் இருக்கு. ஒரு கடை செவுக்கத்துல பாடுறதுன்னா ரொம்ப ஸ்பீடா தான் பாடணும், அதுதான் கிரமம். ரெண்டாவது ஸ்பீடு பாடுறது எப்படி என்னதா, ரெண்டாவது கொஞ்சம் சவுக்கமா பாடணும்னா ரெண்டு கடை சவுக்கத்தை கொஞ்சம் சவுக்கமா பாடணும். படம் பாடுறத பத்தி, படம் பாடுறதுன்னா முதல்ல சாதி ரொம்ப சாரீரத்தை ரொம்ப சௌகரியப்படுத்திட்டு ரொம்ப நாளையா பாடி அதுக்கப்புறம்தான் கச்சேரியில படம் பாடினா நல்லா இருக்கும். முதல்ல பதம் ஆரம்பிச்சு பாடினாக்கா என்ன இருந்தாலும் சாரீர சௌகுட்பட்டு வராது, நிற்கவும் நிற்காது. இந்த சாரீர சுற்றோட சேர்ந்து சேர்ந்து பாடுறவோட பற்றி தான் சுற்றிய சேர்ந்து நல்லா பாடி கீர்த்தனைகளை அழகா பாடி இதை நிறுத்தி அதுக்கப்புறம் உள்ள பதத்தை ஆரம்பிச்சா ரொம்ப அழகா பாடலாம். பாடுறதுங்கிறது கத்துக்கிறதுங்கிறது எப்போன்னா இவாளுக்கு வந்து ஒரு அளவுக்கு நல்ல ஞானம் வந்தப்புறம்தான் பணம் கட்ட முடியும். இவா பாடி பாடி இவாளுக்கு என்ன பணம் ஒண்ணு எப்படி இருக்கும், எப்படி இருக்கும்னு அவளுக்கு தெரியும். அது தெரியறதுக்கு உள்ள ஞானம் வரத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் நாள் தான் ஆகும். அதோடு ஒண்ணு படிப்பு சொல்றேன்னு வித்தியாசம் போனா, படிப்பு பாட்டு ரெண்டும் வச்சிருந்தால் படிப்பு ரொம்ப முக்கியம்தான். இந்த நாளையில படிப்பு பாட்டுன்னு முதல்ல ரொம்ப அக்கறையா பாட்டுன்னு நினைச்சுட்டாக்கா அந்த படிப்பு கொஞ்சம் குறைச்சிருந்தாதான் பாட்டு நான் பண்ண. அதுல படிப்புல நீங்க ராத்திரி பகல பாடுறத படிக்கிறத விட ராத்திரி பிறகு இந்த பாடினா அதனுடைய எஃபெக்டே வேற. நீங்க இசை ஜாகிரதை படிச்சுட்டு அப்புறம் கடைசியில் நீங்க அதை ஒண்ணும் என்ன யூஸ்ன்னு எனக்கு தெரியல. என் குழந்தை கூட அப்படி படிச்சிருக்கா படிச்சிருக்கா இசை ஜாகிரதை மேத்தமேட்டிக்ஸ் அதெல்லாம் என்ன பண்றது அப்புறம் இது லைஃப் பூரா உதவக்கூடிய வசூ இதுதான். படிக்கிற என்னமா குழந்தை நான் பாடுற இதுல படிச்சுட்டு இருக்கேன் நான் எல்லாரும் பிஏ தான். எல்லாம் குழந்தைகளும் படிச்சுட்டு கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்ற ஆத்துல சமைக்கிற சரி அப்படி இல்லையா ஏதோ அப்படி இல்லை மிது ரொம்ப ஒரு சௌகரியம் இல்லாதவா நான் கண்டிப்பா படிச்சுதான். அவளுக்கு ஏதோ வேலை இல்லைக்கு போய் அவளுக்கு அந்த மாதிரியான ஒரு ஒரு சௌகரியத்தை வேணுங்கிறது வேண்டிதான். பாட்டை தான் ரொம்ப முக்கியமா நல்லா கேட்டு தெரிஞ்சக்கூடிய வந்து ரொம்ப ஜாஸ்தி படிக்கணும்னு அவசியமா எனக்கு தோணுது.
பாட்டுதான் உழைக்கணும். பாட்டு அதுவும் பாடுறத முதல்ல வர்ணத்தை மூணு காலம் நிறைய பாடி ஆகணும். பாடி ஆகணும்னா ஒரு நாளைக்கு ஒரு பத்து தூரமாக அது காரணமே சாயங்காலம் பாடி ஆகணும். அத பாடி அதுக்கப்புறம் மத்தியம கால கீர்த்தனைகளை நிறைய பாடம் பண்ணி நல்ல நல்ல நன்னா சொல்லி கொடுக்கறவாள். அதுல நாம நம்ம ஞானத்தை விட்டு செலக்ட் பண்ணிட்டு அந்த வாத்தியார அத சொல்லிண்டு அதுக்கப்புறம் சவுக்கு கால கீர்த்தனைகள் சொல்லிண்டு கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பகத்துக்கிட்ட வரணும். பணம் வந்து கவான்னு அப்படி பாடினா நல்லா இருக்க. அதனால வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. குழந்தைகளுக்கு எல்லாம் நல்ல சுற்றி சுத்தமா முதல்ல முதல்ல அதை சாப்பிடணும். சுற்றி சுற்றியை முதல்ல கவனிக்கணும். சுற்றி இல்லாத எவ்வளவு இருக்கா பண்ணி எவ்வளவு எல்லாம் எல்லாம் நல்ல ஏறி இறங்கினா கூட சுத்தி இல்லாம எத்தனை பிற்கா பாடினாலும் எல்லாம் அபசுரம் தான். அந்த தங்கத்தி வர்றதெல்லாம் சுரங்கள்லாம் குறைச்சு குறைச்சுதான் வேகம் ஆகுது. சுத்தமா வர்றதுனாக்கா வேகம் அதுக்கு ரொம்ப உழைக்கும். அதனால குழந்தைகள்லாம் ரொம்ப நன்னா கவனிச்சு ரொம்ப அக்கறையா உள்ளவா பாட்டுல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கிறவா பூரா நல்லா உழைக்கணுமா. உழைச்சாதான் பாட முடியும். ஆமா நீங்க படிக்கிறதுக்கு எவ்வளவு உழைக்கிறீங்களோ அதை விட இன்னும் ஜாஸ்தியா இதுக்கு உழைச்சாதான் பாட முடியும். படிச்சு உழைச்சி அதனால இன்னும் ஒரு நம்மளுடைய லைஃப் பூரா இதை யூஸ் பண்றதுக்கு உள்ள ஒரு மியூசிக் தான் மியூசிக். அதுதான் மியூசிக். அதை வச்சுட்டு எப்ப வேணா பாடலாம், எத்தனை வயசு வேணா பாடலாம், 80 வயசு கூட பாடலாம். அதனால நீங்க எல்லாம் நன்னா படிக்கிறதையும் ஓரளவா வச்சிருந்து பாடுறத ஜாஸ்தியா என்ன கடவுள் இனிமே வச்சிருந்து நீங்க எல்லாம் எல்லாரும் நல்ல வாத்தியார வச்சிருந்து அவளுக்கும் கொஞ்சம் நன்னா தெரிஞ்சவாளா சுத்தியில சேர்ந்தா போகணும். முதல்ல மற்றதெல்லாம் கூட அதுக்கப்புறம் தான் ஏ அது சேர்ந்துட்டா மற்றதெல்லாம் தானா சேர்ந்துடும். அந்த ஞானம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் தானா வந்துடும். அதை வச்சுட்டு நீங்கெல்லாம் மேல் மேலே நல்லா பாடி நல்லா வரணும்னு நான் பகவானை பிரார்த்திச்சுட்டு உங்களுக்கு எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணேன். ஒரே வாக்கணும் சங்கீதத்துக்கும் தீரிக்கும் ரொம்ப சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயம். சங்கீதங்கிறது வேற தீரிங்கிறது வேற. தீரிங்கிறது சரிய படிச்சுட்டு சும்மா சரிகம சரிகமோ தனி தனிசா சரிகம தனிசா சாணிதம கரிசா அப்படி சொல்லிட்டு பாடிட்டு இருந்தா பாடுறதுக்கு பிராக்டிக்கலுக்கு அது உதவாது. ஏதோ பரீட்சை எழுதணும் தீரி எழுதுனாதான் பாஸ் பண்ணுவா இல்லாட்டி ரொம்ப நாங்க காலேஜில் ரொம்ப சிரமப்பட்டிருக்கோம் உனக்கு தெரியும். தீரியை வச்சுட்டு புக்கு புக்கா வச்சுட்டு அவளை பிராக்டிக்கல் பாடுறதுக்கு முடியாத போய் ரொம்ப சிரமப்பட்டிருக்க காலேஜில் எல்லாம். தீரைங்கிறது மரசுந்தரூனி என்ன ராகம் இல்ல என்ன ராகம் பாரு வேடினே பாட வேடினே பாட சம சீத்துவே மரசு நரகுடி சரியவர வேணின பாட கமசி துணே
இது நல்லா இருக்க காதுக்கு எது நல்லா இருக்கு வெளியில பாட வரசு உரும் ஆறு மணி மாதிரி ஆயிடும் சனி த மதனி சனி த பமக இப்படி ஆயிடும் அந்த ஜாவடி. அதனால சீரை ஏதோ ஒரு அளவுக்கு வச்சுண்டு அது எது நமக்கு ரொம்ப ரொம்ப கனராகங்கள்ல ரொம்ப அதுல பிரயோகங்கள் வராது. அதோட கூட ஜாவளிங்கிறத அது வந்து அவ வந்து தீரிய முக்கியமா வச்சிருந்தே ஜாவளி பண்ணல, மிஸ்ரம்னு வச்சிருந்து தான் பண்ணிருக்க. முனு நனு கல சிம மூலிகி ஏமந்து நெமுது பால மணிகி நேனந்து முனு நனு கல சிம மூலிகி நசி முனு நனு கல சிம மூலிகி நசி இது பேர் தான் மிஸ்ரம் பேர். இது எதுக்காக காடுக்கு சௌக்கியமா இருந்ததுக்கு தான் ஜாவடி பண்ணிருக்கு. கேத்திரிய பாடங்கள் பாடினா ரொம்ப சவகம் காலத்துல இருக்கிறதுனால ஒரு ஜாவளி ஒரு வேகமா பாடினா காதுக்கு காதுக்கு எது நன்னா இருக்கோமா அதுதான் தீரி. அதனால இந்த தீரியை பிடிச்சிட்டு ரொம்ப சிரமப்படாத எல்லாரும் அந்த டயத்தெல்லாம் பிராக்டிக்கல்ல சங்கீதத்துல நிறைய யூஸ் பண்ணி நன்னா பாடினா ரொம்ப நன்னா இருக்கும்னு என்னோட உத்தேசம்.
கூட பாடுற என்ன ஞாபகம் 30 வருஷமா அவ இன்னும் குட்டி போயிருக்காங்க எங்க கையில் ஏறாங்கன்னா முதல்ல கல்யாணி தான் வந்து இருக்கிறார் அமைப்பு வேணும்னா எல்லாருக்கும் சாரீர அமைப்பு தான் இருக்காது, சாதகம் பண்ணணும். அவ முதல்ல பதம் பாடணுங்கிற ஞானம் வர்றவர்கள இவ பாடி ஆகணும். அப்ப பாடினாதான் பதம் பாடுறதுக்கு ஞானம் வரும். பதம் பாடுறதுக்குங்கிறது கேட்கறதுக்குங்கிறத ஒரு தனி ஞானம் வேணுமா? இந்த பரபரப்பரன்னு மேல மேல கிடுகிடுன்னு வேற பாடி மேல போய் கழுந்து கழுந்து மேல உண்டு இதெல்லாம் ஆனாதான் இப்போ எல்லாம் லைக் பண்ற. அதனால பதம் எங்க இருக்கு, எப்படி பாடினா நல்லா இருக்கும், எப்படி பாடணும்ங்கிறத பத்தியே ஒத்துருக்கும், அதை பத்தியே ஒண்ணுமே தெரியல. ஆனால் இங்க நான் வந்தாக்கா எங்கிட்ட வந்து பசங்கள்லாம் வந்து நிறைய குழந்தைகள்லாம் வந்து
உங்கள்ட்ட சொல்லிக்கணும் சொல்லிக்கணும் சொல்லிக்கணும்னு வந்து ரொம்ப ஆசையா வந்து எல்லாரும் வந்து இங்க சொல்லிடா. முன்ன வந்திருக்க கூட நிறைய வந்து சொல்லிட்டாங்க. இங்க இருக்கிற ஒரு அவள் சங்கீதத்தினுடைய ஒரு நல்ல ஆற்றலுடையது ரொம்ப நன்னா இருக்கு. நீங்கெல்லாம் நன்னா ரொம்ப பதம் முதல்ல சாதகம் பண்ணணும் சாதகம் பண்ணணும் சாதகம் பண்ணணும் சாதகம் பண்ணி சாரீரம் ரொம்ப அழகா பக்குவமா வரணும். அப்பதான் பதம் பாட முடியும். எடுத்த உடனே நாலு கீர்த்தனை பாடி விட்டு பதம் பாடணும்னா அதை பாட முடியாது. பாடி பாடி நமக்கே ஒரு ஞானம் வருமே, பாடினாலே ஞானம் வராம இருக்காது. ஞானம் இல்லாத பாட முடியாது. அதனால பாடி 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 நிறைய சாதகம் பண்ணி சாரீரத்தை நம்ம நம்ம கையில எப்படி நம்ம வாகு எப்படி போகுது எப்படி வருதுங்கிறத நம்ம சாரீரத்தை நல்லா பக்குவம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பதம் எல்லாம் பாடணும். அது பழம் பாடுறது பதம் பாடம் பதனால தான் இந்த பதம் பாடுறதுங்கிறது ஒத்துருக்க ரொம்ப பேருக்குமே தெரியல. பதம் ஜாவளிங்கிறது ரொம்ப பேருக்கே தெரியாது. அதனாலதான் வேற ஒத்துருவே பாடாதான் திருப்பி திரு எங்க ஃபேமிலியிலேயே பாடிட்டு இருக்கோம். அதனால நீங்கள்லாம் நல்லா சொல்லிட்டு பதங்கள் எல்லாம் நிறைய பாடம் பண்ணி நிறைய பாடம் பண்ணணும் நீங்கன்னு கேட்கிறேன்.